லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எல்லாம் தெரியும், நம்ம வந்து ஒரு சோர்வா இருக்கும், ஒரு களைப்பு போகணும். நமக்கு களைப்பு போனாலும் சரி, ஒரு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி தன்னுடைய களைப்பு போனோம்னா செய்யக்கூடிய முதல் விஷயம் ஒரு கோப்பை தேநீர் அருந்துவதுதான். ஒரு கோப்பை தேநீர்ல கிடைக்கிற உற்சாகத்தினால அடுத்த 3 மணி நேரத்தை தள்ளக்கூடிய எத்தனையோ ஏழை தொழிலாளிகள் இன்றைக்கும் நம்மளுடைய ஊர்ல, நம்மளுடைய அருகாமையில எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒவ்வொரு கோப்பை தேநீர்லையும் உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்கக்கூடிய 13 வகை பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் அந்த தேநீர்ல இருக்கு அப்படின்னு நம்ப முடியுமா நம்மளால? ஒரு தேநீர் தான் இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த ஒரு மூலிகை. ஒரு தேயிலையிலிருந்து அது தேயிலை வந்து சீன மக்கள் வந்து மருந்தாக பயன்படுத்தி வந்தது. அதுல கிடைக்கக்கூடிய புத்துணர்வுனாலையும் அதுல இருக்கக்கூடிய ஊக்கத்தினாலையும் அதை பின்னாட்களில் அதை வந்து ஒரு பானமாக ஆங்கிலேயர்கள் மாற்றி அதுக்கப்புறம் அடிமைப்படுத்தப்பட்ட அத்தனை நாடுகளினுடைய சுற்றுச்சூழலையும் அழித்து சோழமண்டல காடுகளை எல்லாம் சிதைச்சு தேயிலையை பயிராக்குனாங்க. அங்க ஒரு சூழல் சிதைவு நடந்தது, அது வேறு வரலாறு. இன்னைக்கு எப்படி நடக்குன்னா, அதே தேயிலையில நல்ல மனம் வர வேண்டும் என்பதற்காக, நிறைய இளம் தளிர்கள் வர வேண்டும்ங்கிறதுக்காக அதுல தெளிக்கக்கூடிய அத்தனை ரசாயனங்களும் இன்றைக்கு பல்வேறு நோய்களுக்கு காலங்கார்த்தாலே நாம வித்தெடுக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு காய்கறியில பழங்கள்ல எல்லாம் நிறைய அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி ரசாயனம் விட்டுருக்காங்கன்னு. வீட்டுல எல்லாம் எந்த காய் வாங்கினாலும் வெண்டைக்காயோ அவரைக்காயோ நல்லா வெந்நீர்ல கழுவி, அதுக்கப்புறம் துணியெல்லாம் வச்சு துடைச்சி, அதுக்கப்புறம் தண்ணியில கழுவி, அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி காய்கறியை சமைக்கிறோம். தேயிலையை யாராவது தண்ணீர்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் யாராவது தேயிலையை ஊற்றி வெண்ணி போட்டு பண்றோமா? தேயிலையை அப்படியே நம்ம போட்டு பயன்படுத்துறோம். ஆனா அத்தனை தேயிலையிலையும் இந்த பூச்சிக்கொல்லி துணுக்குகள் இருக்குங்கிறத ஆய்ந்து சொல்லிட்டாங்க. உடனே பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூடி பிடிச்சது. யார் சொன்னாங்க, நாங்கள் அவ்வளோ குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சுருக்கோம், நாங்கள்லாம் ப்ராசஸிங்லாம் ஜிஎம்பி பண்ணுறோம், எல்லாம் தப்பாக பேசுகிறாங்கன்னாங்க. அவங்க டாக்டர் சுனிதா நாராயணன், சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட்னு இருக்குது டெல்லியில், அவர்கள் தான் முதன் முதலில் இந்த பெப்சி கோக்கில் எல்லாம் நிறைய பூச்சிக்கொல்லி துணுக்குகள் இருக்குதுன்னு சொன்னது. அவர்கள் இன்றைக்கு ஆராய்ந்து சொன்னாங்க, மிகச்சிறந்த தரம் மிகுந்த தேயிலை, மிக விலை உயர்ந்த தேயிலையா இருக்கட்டும், கடை வீதிகளில் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய தேயிலைகளா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இவ்வளவு பூச்சிக்கொல்லிகள் இருக்குது அப்படின்னு அவர்கள் ஆய்ந்து சொன்னாங்க. சில பேர் நம்மள சில பேர், அதனாலதான் நான் காபி டீயே குடிக்கிறது இல்லை, தினம் பால் குடிச்சா நல்லது, பால் குடிச்சாதான் நல்ல போஷாக்கா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டமே காலையில ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அனுப்புறது. எதையும் சாப்பிடலேன்னா பரவாயில்ல, ஒரு கப் பாலாவது குடி அப்படின்னு சொல்லி வீட்டில் போட்டு பிள்ளைகளை திணிச்சு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பாலுக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கம். உண்மையிலே அது பாலா இல்லை அது வெள்ளை கலர் விஷமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து விட்டாரு. தமிழ் செக்யூர் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.